ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்ப மலைப்பாதையில் முட்டைக்கோஸ் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரு மாநில போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கராஜ் வழங்க கேட்கலாம். தங்கராஜ் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் அம்மா. தமிழகம் கர்நாடகம் இரு மாநிலத்தை இணைக்கும் திண்டுக்கல் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் 27 கொண்டை ஊசி வளைவுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக மாநிலம் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் காய்கறிகள் ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் கேரளா உள்ளிட்ட வெளிநாடு மாநிலங்களுக்கும் திம்பம் மலைப்பாதை வழியாக வாகனங்களில் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் பகுதியில் இருந்து முட்டைகோஸ் காலிபுலவர் உள்ளிட்ட காய்கறிகள் பாரம் ஏற்றிய லாரி கேரள மாநிலம் திருச்சூர் செல்வதற்காக திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. லாரி 8வது கொண்டையூசி வளைவில் திரும்பும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்தது. லாரி கவிழ்ந்ததால் காய்கறி மூட்டைகள் சாலை முழுவதும் சிதறி விழுந்தன. இதன் காரணமாக சாலையில் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் மலைப்பாதையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றிருக்கின்றன. தகவலறிந்த ஆசனூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிரேன இயந்திரம் வரவழைக்கப்பட்டு லாரியை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. லாரி கவிழ்ந்ததால் இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தங்கராஜ்.